கடன் தொலைவுகள் தீரும்படியாகவும் திரு கஜேந்திரன் பிரதீபா திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் திரு பெரியசாமி ஆண்டு பிரின்சில்லா குழந்தை வரம் கிடைக்கும்படியாகவும் நன்றியாகவும் திரு ஸ்டீவன் குடும்ப நலனுக்காகவும் உடல் உணர்வுக்காகவும் நன்றியாகவும் திரு பிரேமா ராஜ் குடும்ப சமாதானத்திற்காகவும் நன்றியாகவும் திரு பனி ரசினி உடல் உள்ள நலத்திற்காகவும் நன்றியாகவும் திரு ராஜசீலன் நோய் நீங்கி வேலை கிடைக்கும்படியாகவும் திருமதி பேபி குடும்ப நலனுக்காகவும் உடல் உள்ள நலத்திற்காகவும் நன்றியாகவும் திரு காயின் மனோஜ் ரிக்ஸி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும் மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளை புனிதர் பட்டம் கிடைக்கும்படியாகவும் திரு சந்தோஷ் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும் திரு நிதிஷ்குமார் அஸ்வினி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும் குறிப்பிட்ட குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் புனித பணிமைய அலைவழியாக இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் விரிவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்படியிலே உருக்கமாக கொண்டாடுவோம். திருப்பிழைப்பு கொடுக்கலாம் கைதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
அன்பார்ந்த எங்கள் இறைவா மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவின் ஒன்றே பேல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 ஏ வசனங்கள் 11 முதல் 15 முடிய ஆண்டவர் கூறுவது, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசுகளை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை ஆண்டுகளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமைகளாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிடிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள்தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை மீண்டும் கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டத்தை அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 85. கடவுள் பேசுவது சமாதானமே, தம் மக்களுக்கு அவர் கூறுவது சமாதானமே. கடவுள் பேசுவது சமாதானமே, தம் மக்களுக்கு அவர் கூறுவது சமாதானமே. கடவுள் பேசுவது சமாதானமே, தம் மக்களுக்கு அவர் கூறுவது சமாதானமே. பேசுவது சமாதானமே, தம் மக்களுக்கு அவர் கூறுவது சமாதானமே. ஆண்டவராகிய இறைவன் சொல்வது என்னவென்று நான் கேட்பேன், அவர் பேசுவது சமாதானமே, தம் மக்களுக்கும் தம் புனிதருக்கும் மனம் திரும்பி அவரிடம் செல்வோருக்கும் அவர் கூறுவது சமாதானமே. இரக்கமும் சொல்லுறுதியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் அமைதியும் ஒன்றை ஒன்று அரவணைக்கும். உண்மை பூமி நின்று முளைத்தெழும், நீதி நேர்மை வானத்தி நின்று எட்டி பார்க்கும். நன்மையானதை ஆண்டவர் அருள்வார், நம் நிலமும் தன் பலனை தரும். நீதி அவருக்கு முன் செல்லும், மீட்பும் அவர்
मार्क 16 அதிகாரம்
15 பார்க்கிற தம் சீடருக்கு இறுதியான கட்டளை கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். பிதா சுதல் தூயாவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற கட்டளையை தம்முடைய சீடருக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக விடுக்கிறார். திருத்தூதர் பணி 1:14 வாசிக்கிற பொழுது அன்னை மரியா திருத்தூதர் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறார். கோணைகளாக இருந்த திருத்தூதர்களை ஒன்று கூட்டுகிறார், ஜபத்திலே ஈடுபடுத்துகிறார். அங்கே நற்செய்தி அறிவிப்பு நடைபெறுகிறது. எனவேதான் திருத்தந்தை 6 சின்னப்ப அன்னை மரியாதை பற்றி சொல்லுகிற பொழுது அன்னை மரியா நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் என்று குறிப்பிடுகிறார். அன்னை மரியா நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் என்று குறிப்பிடுகிறார். கொரிந்தியர் 1 16-17 புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது நான் நற்செய்தியின் பொருட்டு அனைத்தையும் இழந்து விட்டேன், நற்செய்தியின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அன்னை மரியால் அறிவித்த நற்செய்தியை, திருத்தூதர்கள் அறிவித்த நற்செய்தியை, புனிதர்கள் அறிவித்த நற்செய்தியை கத்தோலிக்க திருச்சபையானது இன்றும் தன்னுடைய பணியாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் புனித கன்னி மரியா மாபெரும் நற்செய்தியாக இருக்கிறார். புனித கன்னி மரியா மாதிரி நற்செய்தி பணியாளராக இருக்கிறார். லத்தீன் மொழியிலே பியாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பியாத் என்று சொன்னாலே டு மேக் என்று அர்த்தம், ஆம் ஆகட்டும் என்று சொல்வதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆகவே அன்னை மரியாள் ஆம் ஆகட்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த வார்த்தை அவர் எப்பொழுது சொன்னாலும் தன்னுடைய கருவறை முதல் கல்லறை வரை இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றியவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். அன்னை மரியாள் கடவுளின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியவள் என்பதை தெரிந்த தெளிவாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகின்றார். ஆகவேதான் இந்த நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 1:39-45 பார்க்கிற பொழுது வயது முதிர்ந்து போன எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியாள் ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டுகிறார். இந்த உதவி என்பது அன்பாக மாறுகிறது. இந்த அன்பு என்பது அன்பு பணியாக மாறுகிறது. இந்த அன்பு பணி என்று சொல்லுவது அங்கே நற்செய்தி அறிவிப்பாக மாறுகிறது. ஆகவேதான் இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது அது ஒரு வாழ்த்து செய்தியாக அமையவில்லை, மாறாக ஒரு அன்பு பணியாக நற்செய்தி அறிவிப்பாக மாறுகிறது என்று தெளிவாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். 2வதாக பார்க்கிறோம், திருத்தூதர் பணியிலே அன்னை மரியாள் திருத்தூதர்களை ஒன்றாக கூட்டுகிறார், ஜெபத்திலே ஈடுபடுத்துகிறார். ஆகவே இந்த திருத்துதல் ஒவ்வொருவரும் ஜெபித்து நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஆகவே அன்னை மரியாள் திருத்தூதர்களையும் நற்செய்தி அறிவிப்பதற்கு பக்குவப்படுத்துகிறார், அனுப்பி வைக்கின்றார். இறுதியாக யோவான் நற்செய்தி 2:1-12 காணாமூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விடுகிறது. அன்னை மரியாள் அங்கே தன் மகனிடம் பரிந்து பேசி இனிமையான சுவையான தித்திப்பான திராட்சை ரசத்தை தருகிறார். எனவேதான் இந்த அன்பு பணி என்பது அங்கும் நற்செய்தி அறிவிப்பாக மாறுகிறது. காணாமூர் திருமண குடும்பத்தினருக்கு நற்செய்தி பரிசாற்றுவதாக அங்கே அமைவதை பார்க்கிறோம்.
ஆகவே இது நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வது. சாதி மதம் மொழி இனம் வேறுபாடு காட்டாது. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற நிலையில் இருப்பதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பாக இருக்கிறார். இரண்டாவதாக பிறருடன் நல்லுறவோடு வாழ்வது, இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்வது, சுயநலத்தை போக்கி இயேசுக்காக பிறநலத்தை நாடுவதுதான் உண்மையான நற்செய்தி பணியாக இருக்கிறார். இன்னும் பார்க்கிறோம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் ஒருவருக்கொருவர் நற்செய்தியாவதே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பாக இருக்கிறது. இன்னும் நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒற்றுமையோடு உறவோடு அன்பு சமூகங்களை கட்டி எழுப்புகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை போல பிறருக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இதற்காக அன்னை மரியா நற்செய்தி அறிவிப்பின் விண்மீனாக இருந்தது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொல்லால் செயலால் எடுத்துக்காட்டான வாழ்க்கையால் இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும், இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். எனவே அன்னை மரியாளிடம் இருந்த அன்பு, அன்னை மரியாளிடம் இருந்த உதவிக்கரம், அன்னை மரியாளிடம் இருந்த அக்கறை, அன்னை மரியாளிடம் இருந்த நற்செய்தி பணி நம்மையும் தொடட்டும். நாமும் பிறருக்கு நற்செய்தி அறிவிப்போம், இயேசுவுக்கு சாந்து பகர்வோம், மாதாவின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற வரத்தை கேட்டு இந்த திருப்படியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். ஒப்புக்கொடுக்கும் என் தந்தையருக்காகவும் வந்தாடுகின்றோம்.
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை மீட்பு குறிய செயலுமாகும் கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் இன்மையாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்க செய்து நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம்மேல் சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருகுலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கு எல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றேன். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவ திருமண் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணிகள் பணிந்து உம்மை வணங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில் இறைஞ்சு ஒன்றாக கழித்து பாடுவதாவது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணிக்கு ஊழியம் உரிய தகுந்த வண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை ராஜேஷ், எங்கள் மறைமாவட்ட ஆயர்
இவன் அம்புரோஸ் ஆண்டகை இனிய ஆயர்கள் திருப்படியாளர்கள் புறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இணைப்பு கூர்ந்தருளும் இவர் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும் அன்பு தந்தையே இறைவா இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை புனித படிமை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே அதிசய படிமைய அன்னையை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் விரிவாக ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தாரும் குடும்ப தலைவர்களுக்கு தொழிலாளர்களை தந்து சிறப்பாக இவர்களை ஆசிர்வதித்தருளும் கேட்கின்ற மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனித படுமை அன்னை வழியாக நிலுக்கு செய்து காட்டும் இன்றைய திருப்பணி ஒப்பு கொடுக்கிற திரு பணிதாசன் குடும்பத்தினரையும் அன்பழி பன்னீர் ஜான்சன் குடும்பத்தினரையும் திரு ஜே ஏ ராஜன் மேகலா குடும்பத்தினரையும் குறிப்பிட்ட குடும்பத்தினரையும் குறிப்பிட்ட குடும்ப தலைவருக்கு உடல்நலத்தை தரும்படியாகவும் திரு கஜேந்திரன் பிரதீபா குடும்பத்தினரையும் திரு புரியசாமி ஆண்ட்ரோ பிரின்சில்லா குடும்பத்தினரையும் திரு ஸ்டீபன் குடும்பத்தினரையும் திரு பிரேமா ராஜ் குடும்பத்தினரையும் திரு பணி ரசனி குடும்பத்தினரையும் திரு ராஜசீலன் குடும்பத்தினரையும் திருமதி பேபி குடும்பத்தினரையும் திரு காயி மனோஜ் ரிச்சி குடும்பத்தினரையும் மலை சாட்சி தேவசாய பிள்ளைக்கு புனித பட்டம் கிடைக்கும்படியாகவும் திரு சந்தோஷ் குடும்பத்தினரையும் திரு நிதிஷ்குமார் அஸ்வீதி குடும்பத்தினரையும் குறிப்பிட்ட குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதியும் இவர்கள் கேட்கின்ற விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கு தயவாக செவிசாய் தரணும் குடும்ப தலைவர்களுக்கு தொழிலாளர்களை தந்து சிறப்பாக இவர்களை ஆசிர்வதித்தருளும் உயிர்த்தெழ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஓம் திருமல் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் தெற்கு கள்ளிக்குளம் பாதிகாவடி புனித பணிமையாளரை புனித அப்போஸ்தலர் இந்த உலகில் ஒரு புகுந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் உண்மையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து வருமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நமக்கு போதித்தவாறு இவ்வுலையில் இறையரசு மலர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவருடைய
उल
இந்த அருட்சாதம் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மன்றாட்டு ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நோயுற்றோர் இயேசுவை தேடி வந்தார்கள். தீமை நம்மை அணுகாது, துன்பம் நம் உறவிடத்தை நெருங்காது. ஆண்டவர் நல்லவர், அவரை போற்றுங்கள். பரிசுத்த அதிசய பண்ணி மாதாவின் புகழையும் அவரது மேலான பெயரையும் பரிசுத்த அதிசய பணிமலை மாதாவே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். வல்லமையுள்ள இயேசுவே, நோய்களாலும் பலவிதமான வருத்தங்களாலும் உம்முடைய சன்னிதானம் நம்பிக்கையோடு வந்திருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை கருணை கண் கொண்டு பாரும். கஷ்ட நஷ்டங்களை தீரும். கடன் தொல்லைகளிலிருந்து மீட்டெருளும். பிள்ளை பேர்வல்களை தாரும். சாத்தானின் பிடிகளிலிருந்து விடுவித்தெருளும். குடிவெறி, சூதாட்டம், மாய, அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்து குடும்பங்களை காப்பாற்றும். அனைவரையும் அன்பு செய்ய மனம் தாரும். மன்னிப்பதற்கு மனதை தாரும். சமாதானம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தாரும். விட்டு கொடுத்து வாழ வழிவகை செய்யும். இரக்கம் காட்டுவதற்கு இதயத்தை தாரும். உறவோடு வாழ உறுதியை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த இயேசுவே, தாபோர் மலையில் அதிசயமாய் உருமாறிய இயேசுவே, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்து அன்பு செய்த இயேசுவே, உடல் ஊனமுற்ற பெண்ணை ஓய்வு நாளில் குணமாக்கி இயேசுவே, நீர்கோவை நோயாளியை வல்லமையால் குணமாக்கி இயேசுவே, 10 தொழுநோயாளிகளை பரிவோடு குணமாக்கி இயேசுவே, எரிகோ நகரில் பார்வையற்ற நபரை குணமாக்கி இயேசுவே, கலிலேயாவில் காது கேளாதவரை தொட்டு குணமாக்கி இயேசுவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமை பொருந்திய பரிசுத்த அதிசய பணி மாதாவின் பரிந்துரையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுவன் பரிசுத்தார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.